நான் என்ன கேட்கறேன்னா, அன்புமணிக்கிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியா பட்ஜெட்டு, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து பேரையும் நீங்கள் சொல்லாமல் தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? எல்லா மாநிலத்து பட்ஜெட்டு தானே அவர் கூட்டணி கட்சி பேர் சொல்கிறாங்க, வேறு பல மாநிலங்களை சொல்கிறாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டு பேரை சொல்லுங்கிற கேள்விக்கு அவர் என்ன பேர் சொல்ல போகிறாரு? எனவே அன்புமணி, தமிழ்நாட்டினுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணுமே தவிர பாஜகவுடைய ஊதுகோளாக பாமக இருக்கக்கூடாது. ரெண்டாவது, நாடாளுமன்றத்தில் இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அப்புறப்படுத்துறதுனால இந்த 5 காலத்தில் கிட்டத்தட்ட 433 பேர் இந்தியா பூரா உயிரிழந்திருக்கிற செய்தியை நம்முடைய நாடாளுமன்றத்தில் அமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது. இவ்வளவு நாகரிக உலகத்தில் கூட இன்னமும் மனித கழிவுகளை மனிதர்கள் தான் அப்புறப்படுத்தணும், சாக்கடையில் மனிதர்கள் தான் இறங்கி சுத்தப்படுத்த வேணுங்கிற ஒரு மோசமான நிலைமை இருப்பது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரியது. அதாவது நம்ம வந்து இந்தியா உலகத்தில் நாங்கள் தான் முந்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் புனேவுக்கும் மகாரா மும்பாய்க்கும் இடையில் புல்லட் ட்ரெயின் விடுவதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் கழிவுகளை அழுத்துவத சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை தான் பயன்படுத்தணும், இயந்திரங்களை வாங்கிறதுக்கு அமைச்சர் பதில் சொல்லிருக்கிறார். அங்கே இருக்கிற பேரூராட்சிகளில், நகராட்சிகளில், பல ஊராட்சிகளில் இதையெல்லாம் வாங்குவதற்கான போதிய பணம் இல்லாததுனால இந்த கருவிகள் வாங்குவதற்கு பணம் இல்லைன்னு சொல்லுவது சுத்த அயோக்கியத்தனம் என்பதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன் மத்திய அரசு இது எல்லா ஊராட்சி அமைப்புகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இதை வாங்குவதற்கான பணத்தை ஒதுக்கி அதை ஏன் செய்யக்கூடாது என்பது ஒன்று. ரெண்டாவது, ஏற்கனவே இந்த தொழிலில் இருந்தவங்களுக்கு ஒரு மாற்று வேலையை நீங்கள் கொடுக்கலை, அப்போ திரும்ப திரும்ப அந்த ஜனங்கள் அதுக்கு தான் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. வெறும் இதை சட்டத்தின் மூலம் தடை பண்ணிட்டதுனால மட்டுமே இது தடை ஆகிடாது. அப்போ அதில் அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் குடும்பங்களுக்கு மாற்று வேலை என்பதற்கான உத்தரவாதத்தை செய்யாமல் எந்திரங்களே வந்தால் கூட அவங்க அந்த வேலைக்கு தான் அவங்க போக வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும். எனவே அதுக்கு ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கு, உரிய கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்கணும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதையெல்லாம் நடத்தாமல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை, அதை உடனடியாக நடத்துவதற்கு முயற்சி பண்ணணும். தமிழ்நாட்டிலேயாவது தமிழக அரசு இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்துவதோ அல்லது வந்து குடிநீர் அந்த செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறது, குடிநீர் பண்ணுறது, சுத்தப்படுத்துவது, இதுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க எந்திரங்களை பயன்படுத்த வேணும், அதுக்கான தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மேட்டூரில் கர்நாடக அரசாங்கம் தண்ணி கொடுக்க மறுத்தாங்க. கிடைக்கிற தண்ணியில் நம்ம கொடுக்க வேண்டிய பங்கை கொடுங்கன்னு கேட்டால் அதையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு அங்கே தண்ணியை தேக்கி வைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு பூரா தண்ணி இப்போ வந்து தமிழ்நாட்டில் திறந்து விட்டு தமிழ்நாட்டில் அந்த தண்ணி போய்கிட்டு இருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது. கிட்டத்தட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 60-70 டிஎம்சி தண்ணி தேவை அது தமிழ்நாட்டுக்கு வந்து கடலில் போய் கலக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டுருக்கு. இது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி அவங்க அணையில் இருக்கக்கூடிய நீர்மட்டத்தை குறைச்சிருந்தா கூட இந்த கிடைக்கிற தண்ணியை இவ்வளோ வேகமாக திறந்து விட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தண்ணி முதல்ல வந்திருந்தா கூட நம்ம வந்து கொஞ்சம் பாசனத்துக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம், குறுவையும் நம்ம சாகுபடியை மேற்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்நாடக அரசாங்கத்துடைய தவறு, இன்னைக்கு கிடைக்க வேண்டிய அந்த தண்ணி ரொம்ப விலை மதிப்பற்ற அந்த தண்ணி வந்து கடலில் போய் கலக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது அப்படிங்கிறத நான் ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தோடு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கூடுதலாக நான் சொல்ல விரும்புகிறது, இந்த மாதிரி சில ஆண்டுகளில் உபரியாக கிடைக்கக்கூடிய தண்ணி அனாவசியமாக போய் கடலில் கலப்பதை அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே தான் நாங்கள் வந்து உபரி நீரை ஒகேனக்கல் ஒகேனக்கல் அந்த நீர் திட்டத்தை செயல்படுத்தணும், நீரேற்று திட்டத்தை செயல்படுத்தணும். அதன் மூலம் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற வறண்டு போய் கிடக்கிற தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளங்களை எல்லாம் நிரப்புவதற்கும் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் பயன்படும். அப்போ இந்த திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தியிருந்தாக்கா இன்றைக்கி இவ்வளவு தண்ணி போய் கடலில் கலக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ தர்மபுரி மாவட்டத்துக்கு அந்த வளம் சேர்க்கக்கூடிய முறையில் இந்த ஏரி குளங்களை நிரப்பிக் கொள்வதற்கு காவிரியில் உபரியாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை
வீணா போய் கடல்ல கலந்து வீணா வர்றதுக்கு பதிலா இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடணும், அதன் மூலம் இந்த மாவட்ட மக்களுக்கு பயன்பெறணும். அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம்ங்கிறதும் இந்த நீண்ட காலமா அப்படியே அது ரொம்ப ஆம வேகத்தில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி கிடைக்கிற தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வந்து கேட்டுக்க விரும்புகிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, அன்புமணிக்கிட்ட நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற இந்தியா பட்ஜெட்டு, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்து பேரையும் நீங்கள் சொல்லாமல் தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? எல்லா மாநிலத்து பட்ஜெட்டு தானே அவருக்கு கூட்டணி கட்சி பேர் சொல்கிறாங்க, வேறு பல மாநிலங்களை சொல்கிறாங்கல்ல, ஏன் தமிழ்நாட்டு பேரை சொல்லுங்கிற கேள்விக்கு அவர் என்ன பேர் சொல்ல போகிறாரு? எனவே அன்புமணி, தமிழ்நாட்டினுடைய நலனை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணுமே தவிர பாஜகவினுடைய ஊதுகோள பாமக இருக்கக்கூடாது.